இந்தியாவில் இருக்க ஒரு கிராமத்தில் வீடுகள் எல்லாமே விரிசல் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே புதஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் இருக்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜோஷிமத்ங்கிற கிராமத்தில் இருக்க கட்டிடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் ஏற்பட்டிருக்கும். இந்த விரிசல்கள் கொஞ்ச நாளிலே பெரிய அளவில் ஏற்பட்டு இந்த பில்டிங் எல்லாமே மண்ணுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக புதஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஊரில் இருக்க மக்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி. காரணமே இல்லாமல் இந்த விரிசல் ஏற்படும். ஏன்னா இந்த இடத்துல எந்த நிலநடுக்கமே ஏற்படலை, எந்த நிலச்சரிவுமே ஏற்படலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடுகள் எல்லாமே மண்ணுக்குள்ள புதஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல இருக்க மக்களை எல்லாமே வந்து அரசாங்கம் வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா இந்த வீடுகள் எந்த நேரம் வேணா இடிஞ்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் வந்துட்டு, இதனால இந்த வீடுகள் ரொம்ப விரிசலான வீடுகள் எல்லாத்தையுமே இடிச்சு தரைமட்டம் ஆக்கிட்டாங்க. பல ஆராய்ச்சியாளர்கள் இங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன்னா காரணமே எல்லாம் விரிசல் ஏற்பட்டு அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்க மக்களும் கொஞ்சம் அச்சத்தோட காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு இனி வந்து வீடு கட்டிட்டு உட்கார முடியுமான்னு தெரியாது. ஏன்னா ஒரு வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு நம்ம வீடு கட்டிட்டு அந்த இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டுல தங்க முடியாது, அந்த வீடை இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா அது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அப்படி ஒரு கஷ்டத்துல அந்த மக்கள் இருக்காங்க. இந்த ஆராய்ச்சிகள் பெரிய அளவுல நடந்துச்சு. ஆனா அந்த ஆராய்ச்சிகள்ல சரியான காரணம் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இந்த இடத்துல எதுவும் எந்த ஒரு நிலநடுக்கமும் ஏற்படாததால எதுவும் சரியான ஒரு காரணம் கிடைக்கல. கடைசியா வந்து நம்ம இஸ்ரோவும் ஐஐடியும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. இஸ்ரோ பல சேட்டலைட் போட்டோ எல்லாமே வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்தோட நிலப்பரப்பு வந்து 2.8 சென்டிமீட்டர் வந்து சரிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல இருக்க கட்டிடங்கள் எல்லாமே விரிசல் ஏற்பட்டு மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த விரிசல் நாளுக்கு நாள் டெவலப் ஆகணும்னு சொன்னாங்க. அது போல கடந்த டிசம்பர் ஜனவரி இந்த 2 மாசத்துலயே வந்து இந்த இடத்துல பெரிய அளவுல வந்து இந்த நிலப்பரப்பு வந்து சரிஞ்சிருக்கும். அதாவது 15.2 சென்டிமீட்டர் அளவு இந்த நிலப்பரப்பு சரிஞ்சிருக்கும். இதனாலதான் இந்த கட்டிடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. வரும் காலங்கள்ல இந்த நிலச்சரிவு வந்து இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இடங்கள்ல மக்களை தங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. எதனால இந்த இடத்துல இருக்க நிலப்பரப்பு மட்டும் சரிஞ்சிச்சுன்னு சொல்லி இஸ்ரோவால கரெக்டான ஒரு காரணத்தை சொல்ல முடியல. ஆனா வருங்காலங்கள்ல இது சரியாகும்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியல. அதனால இந்த பக்கத்துல இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாரையுமே கவர்மெண்ட் வந்து வெளியேற்றிட்டாங்க. அங்க விரிசலான கட்டிடங்கள் மொத்தத்தையுமே தரமட்டம் ஆக்கிட்டாங்க. இனி வரும் காலங்களில் இந்த இடத்துல எப்படியாவது குடிப்போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோட தான் இந்த மக்கள் இருக்காங்க. ஏன்னா சொந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல தங்குறதுன்னு சொல்றது யாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கான். அதனால இந்த மக்கள் இனி வரும் காலங்களில் எப்படியாவது இந்த இடத்துல தங்கணும், அந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டு அவங்க இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.